இப்பத்தி காலத்துல நியூஸ்ல எல்லாம் பாத்துருப்பீங்க நிறைய இடத்துல அந்த சோபா இருக்கும் ஹோல்ல சோபா செட்டு பக்கத்துல ஒரு பெட்டை போட்டு. வணக்கம் மக்களே, நான் தான் உங்களோட கலிஸ்டன். நான் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்குன்ட்டு நம்புறேன். எங்கடா நிக்கிறேன்னு யோசிப்பீங்க. இப்போ ஒரு கொஞ்ச நாளுக்கு முதல் ஒரு விஷயம் உண்டு, நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லியிருப்பேன். அந்த பேஸ்மெண்ட் தான் இன்றைக்கு காட்ட வந்திருக்கிறேன். அதை விட நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருந்தேன், நீங்கள் பேஸ்மெண்ட் வேலை செய்கிறதுக்காக வேண்டி, சில சில வேலைகளுக்காக வேண்டி கால் பண்ணியிருக்கீங்க. எல்லாமே போய்கொண்டு இருக்குது. அதை விட என்ன உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கீங்கன்னா, உங்களோட பேஸ்மெண்ட்கள் வேறு எதன் வேலைகள் செய்யணும்டா, நீங்கள் எங்களுக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை விட அந்த வீடியோவில் நான் போட்டுக்கொள்கிறேன். ஸோ அண்டு இந்த பேஸ்மெண்ட் எப்படி இருந்தேன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வேணுமெண்டா ஒரு காட்டுறேன் அப்படியே எப்படி இருந்ததுன்றதை படாரண்டு. அதுக்கு பிறகு இப்போ எப்படி இருக்குன்றதையும் பார்க்க போகிறீங்க. ஸோ வேலை எப்படி இருக்குன்ற உங்களை காட்டவனும் கட்டாயம், அதுக்காக வண்டி காட்டியிருக்கேன். அதை விட நன்றி எல்லாருக்கும். ஏண்டா நான் ஒருபோதும் நினைக்கல இவ்வளோத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க, என்ன நம்பி இந்த ஒரு விஷயத்துக்கு கூப்பிடுவீங்கன்றதை நான் நினச்சி கூடி பார்க்குறேன். ஆனால் நிறைய ரெஸ்பான்ஸ் வந்தது. மொன்ட்ரியாலில் இருந்து எல்லாம் அடித்து வைங்க, பெரிய ஒரு பில்டிங் என்ன ஸ்டோர் எல்லாம் அடிக்கிறது. மொன்ட்ரியாலில் எல்லாமே நாங்கள் இப்போதைக்கு துவங்கிய லெவலாத்துக்கு துவங்குற அளவுக்கு போயில்லை இன்னும். இப்போ நாங்கள் ஸ்காப்ரோ ஏரியா, டொரண்டோ, வர்ஷோவா, அஜாக்ஸ் அப்படி அந்த ஏரியா இருக்கலாம் செய்து கொண்டிருக்கோம். உங்களுக்கும் பேஸ்மெண்ட்டுகள், வாஷ்ரூம்கள், என்னென்ன வேலை இருக்குன்றது உங்களுக்கு இதன் இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் செய்யலாம். ஸோ இப்போ ஆரோட நாங்கள் இந்த பேஸ்மெண்ட்டை போய் பார்க்க போகிறோம்டா. இங்கே என்னோடய ஒர்க் பண்ணுற பொடியன் ஒருத்தன் வருவான், என் ஃப்ரெண்ட் தான். ஸோ அவனோட சேர்ந்து என்னென்ன வேலை நடந்திருக்குன்றதை காட்டப்புறம் உங்களுக்கு தெரியும். ட்ரக்கும் ஓடிக்கொண்டிருக்கோம், இங்கே இதையும் பண்ணிக்கொண்டிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இப்போ அவன் தான் வந்து இதை பற்றி கேட்கப்புறான். நீங்கள் என்ன பண்ணோம்னா, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட ஃப்ரெண்டாக கூட, கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நாளாகிட்டு இது துவங்கி வேலை, இது வந்து ஒரு 12 நாள் தான் முடிஞ்சது இந்த பேஸ்மெண்ட் செய்து. 12 நாள், இப்போ நான் போட்ட வீடியோவிலிருந்து 12 நாளைக்கு கொஞ்சம் 20 நாள் மேலே ஆகிட்டு இன்னொரு பேஸ்மெண்ட் செய்து கொண்டிருக்கேன். ஸோ ரெண்டு பேஸ்மெண்ட்டும் நடந்து கொண்டிருக்கிறதால இப்போ இந்த பேஸ்மெண்ட் அண்டு பார்த்ததுக்கும் இன்றைக்கும் எப்படி இருக்க போன்றதை பார்க்க போகிறீங்க. இப்போ சுவையான டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னும் வேலை முடியாது, நாளை முடிஞ்சிடும் என்ன ஃபுல்லாக வேலை. இன்னும் 2 days இருக்குது, 2 days முடிஞ்சிடும். என்ன பெயிண்டிங் எல்லாமே கொஞ்சம் முக்காவசி ஒர்க் எல்லாம் முடிஞ்சு இன்னொரு கோடிங் அடிச்சு கீழே ஃப்ளோர் எல்லாமே செய்துட்டு என்னென்ன செய்திருக்கேன்னு அந்த விளக்கத்தை சொல்லு வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன இப்போ முதலாவது இப்போ படி எல்லாமே வித்தியாசமாக பண்ண மாதிரி கிடக்குது. இதெல்லாம் படி நேற்று தான் செய்தேன். ஸ்டெப் இல்லாமல் வேறு என்னென்ன செய்திருக்கீங்க? ஸ்பாட்லைட் போட்டிருக்கிறீங்க? ஸ்பாட்லைட் போட்டாங்க. மற்றது எல்லாம் முடிய போகுது வேலையா? வீட்டுக்கு தேவையான வேலை எல்லாமே செய்து. வேற என்னென்ன செய்த நீ விளக்கத்தை சொல்ல, என்னென்ன மாதிரி ஒர்க்குகள் போய் கொண்டிருக்கண்டு அண்டு பாருங்க எப்படி இருந்த இந்த இடத்த. இன்றைக்கு பாருங்க அப்படியே எல்லாம் ரூம்ஸுகளாக மாறிக்கொண்டு வந்துட்டுது. பாக்கியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன். முழு வேலையும் முடிஞ்சது, எனக்கு ஒரு 2 நாள் தான் இருக்கேன்னாடா. இது முதல் ஒரு ரூமாக இருந்ததுனா, இது வந்து என்னன்னு சொன்னால் தியேட்டர் மாதிரி இருந்தது. ஒரு ரூம், ஒரு ரூமோட கோலோட சும்மா தியேட்டர் மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தது. அதாவது நாங்கள் வந்து இப்போ ஒரு ஆளுக்கு வாடகை கொடுக்கறது கேட்ட மாதிரி செய்தேன். மூணு ரூம் ஆகி ஒரு போஸ் ரூம். இது வந்து கிச்சன் வரப்போகுது இடத்துல, இந்த இடத்துல. ஓ, இப்போ கிச்சன் வந்து நீங்கள் இப்போ இன்னும் பார்க்கல, இன்னும் ஒரு 2 days ஆகும். அது வந்து ஒரு நாள்லேயே ஃபிட் பண்ணி விடா. சரி, இது கேட்ட சாமான் பிளம்பிங் எல்லாம் செய்து விட்டாச்சு. கிச்சன் பிளம்பிங் வேலை எல்லாம் இங்கே வந்துருக்கு. ஹாட் வாட்டர், கோல்ட் வாட்டர், கேஸ் லைன் எல்லாம் வந்துருக்கு. எல்லாம் இது எக்ஸஸ் ஃபேன். ஸோ இதில் 10 நாளில் கிச்சன் வந்துடும். அதையும் முடிஞ்சால் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஒரு ஒரு ரூமாக இருந்தது, இப்போ 3 ரூமாக மாறிடுச்சு. ரூமால் எல்லாமே எப்படி இருக்குன்றத நீங்களே வந்து நின்று பார்த்துனீங்க. இன்னும் 12 நாளில் இவ்வளோ வேலை செய்து முடிச்சுனாங்க. கரண்ட் லைன் எல்லாம் போட்டாச்சு, பிளம்பிங் எல்லா லைனுமே போட்டாச்சு. இந்த ஸ்பாட் லைட் எல்லாம் தொங்கி கொண்டு எடுத்து கொழி விட சரி மேலே. ஸோ சொன்னால் லாஸ்ட்டு மேலே பெயிண்ட் அடிக்கிறதுக்காண்டி கலட்டிட்டு தான் அடிக்கிறது. அப்போ எல்லாம் பெயிண்டிங் ஒன் கோட்ல எல்லாம் ஃபினிஷிங்காக இருக்குது. டோர்கள் எல்லாமே அந்த ஒயிட் தானே? இன்னும் இது ஃபினிஷ் பண்ணி பெயிண்ட் அடிக்கல. பெயிண்ட் கோட்டிங் இருக்கு. ரூமில் காட்டணும் என்னென்ன செய்திருக்கிறீங்க ரெண்டு. இது ஃப்ளோர் அடிச்சினாங்க நேற்று. நேற்று ஒரு நாளில் தான் முடிச்சினாங்க இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக. நேற்று மட்டும் செய்தது, நேற்று மட்டும் செய்தது. இது இப்போ கொஞ்சம் ஊத்தியெல்லாம் இருக்கு, என்ன வேலை நடந்து கொண்டிருக்கிறதால பண்ண அப்புறம் காட்டுங்க. போலீஸ் பண்ண வர லெவலில் இருக்குமே என்ன. வேறு என்ன, இது ஒரு ரூம், இது இன்னொரு ரூம் உண்டு. பரவாயில்லையடா, அப்ப ஒரு ரூம் இருந்த இடத்துல இது ஒரு கட்டல் போட்டு இருக்குது. இது எவ்வளவு பெரிய கம்ஃபர்ட்டபிள் இருக்கு. நல்ல, இது வந்து க்ளோசெட். உடுப்பு வைக்கிறது, உடுப்பு வைக்கிறது க்ளோசெட்டுங்க. இப்போ பாருங்க அந்த ஒரு இதில் நான் பலகை தான் முதல் இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெறும் பலகைகள் மட்டும் இருந்தது. நாங்கள் முதல் காட்டுக்க இப்போ க்ளோசெட்டாக வந்து ஒரு ரூமாகவே மாறிட்டு இதெல்லாமே போட்டிருக்கேன். தியேட்டர்லாம் நல்ல கண்ணாடி எல்லாம் போட்டு ஒருத்தனமாக இருக்குது. வேலை செம்மையாக இருக்குது. பெஸ்ட்டு வேலை எப்படி இருக்கணும் நீங்களும் சொல்லுங்கள்.
இங்கே அடுத்த ரூம், அடுத்த ரூமா பாருங்க, உள்ள ஜக்கெட் எல்லாம் குழி இருக்கு, மேலே ராகலாம் ஜக்கெட் நினைக்கிறேன். கிரிக்கெட் விளையாடுற நீங்களோடா கிரிக்கெட் இந்த பேஸ்மெண்ட் நீங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க போல எல்லாம் பண்ணிக்கிறாங்களா? இந்த அளவு ஒரு க்ளோஸ் அப் மாதிரி அது ஒரு வித்தியாசமா இருக்கு. இருக்கிற இடத்த யூஸ் பண்ணிருக்கிறாவில. ஓ, இது வந்து சின்ன ரூமா ரூமா இருந்தது, அப்ப எப்படியும் இதுக்கு க்ளோஸ் அப் வேணுமெண்டாக்காண்டி போனீங்க தேவையில்ல. இதில் பார்த்தீங்கன்னா வாஷ் ரூம் நடந்து கொண்டிருக்கு. வாஷ் ரூம் என்ன முடியல வேலை, இப்போ டைல் வச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து நாங்கள் சவர் ஏரியாவுக்கு டைல் வைக்க போகிறோம். இப்போ மற்றபடி என்ன கீழே வைக்க வேலாமே டைல்ஸ் என்ன? ஏ, இதுக்கு டைல்ஸ் வைக்க போகிறோம். கீழே வைக்கணும், மேலே எல்லாமே நடந்துட்டு இங்கே சிங்க் வந்துட்டு அனி லைன்கள் பேப்பர் எல்லாம் போட்டால் சரி. ஒரு சின்ன இடத்த இவ்வளோ வித்தியாசமாக மாற்றிட்டீங்க. என்ன இது வாஷிங் ரூம் ரூம் என்ன வாஷிங் ரூம் ரூம் ஸ்டைலா இருக்கடாப்பா. ஒண்ணு ஊர்ல ஜெயிலுக்கு இருக்கு நினைக்கிறேன். பரவாயில்ல, இடத்துக்கேட்ட மாதிரி. அதுக்கு பிறகு மூன்றாவது ரூம் வேல முடிய என்ன பேர் லெவல்ல இருக்கும். மூன்றாவது ரூம் கொஞ்சம் சின்னந்தான், ஒண்ணு செய்யலாத. இப்பத்தி காலத்துல நியூஸ்ல எல்லாம் பாத்துருப்பீங்க நிறைய இடத்துல, அந்த சோபா இருக்கும் ஹோல்ல, சோபா செட்டு பக்கத்துல ஒரு பெட்டை போட்டு அதுல ஒரு ரூம் மாதிரி இருக்கிறதுக்கு ரெண்டு விடுறாங்க. இது எவ்வளவோ பெரிய இடம் இந்த டைம். இது பரவாயில்ல, ஓகே. ஆனா இந்த எங்களை மாதிரி ஆக்களுக்கு செட் ஆகாது. என்ன எலுமினோட மாண்டே அடிக்கும். என்ன மாதிரி ஆக்களுக்கு ஓகே. ஏய், நலுமி இதுல கட்டில போட்டா ஏன் நலுமி மேல போறீங்க அப்படி எங்கள போறானு. அது சரி. இந்த லைட் என்ன அதே சொன்னதான் நம்பர் எல்லாமே கீழே போட்டு விடுறேன் இருந்து எல்லாம் என்னென்ன வேலை செய்யறாங்கன்னு சொல்லு. நாங்க ரெனோவேஷன் வேலையெல்லாம் சொல்றோம். நாங்க எல்லா வேலையும் செய்யறாங்க. வயரிங்ல இருந்து பிளம்பிங்ல இருந்து பெயிண்டிங் பெயிண்டிங்ல இருந்து எல்லா வேலையும் செய்யறது. அப்ப எவ்வளவு அந்த நம்பிக்கை கொடுப்பீங்க வேலையில? நம்பிக்கைன்னா அந்த வேலையை பார்க்கவே தெரிஞ்சிருக்கும். நாங்க இது வரைக்கும் வீட்டுல எத்தனை வீட செஞ்சிட்டோம். ஆனா வேற யாரு கூட தந்து கூட நாங்க போய் செஞ்சிருக்கோம். ஆனா அந்த வேலையை பார்த்துட்டு எங்களை விட்டு ஒரு ஒரு ரெடிமே போக மாட்டாங்க. அப்படி பெர்ஃபெக்டா இருக்கு. சில பேருக்கு சில விளங்காது, ஆனா அப்படி நீட்டாவும் நல்ல குவாலிட்டியான சாமான தான் போட்டு செய்யறது. அப்படி எதுவும் இருந்தாலும் நீங்க கால் பண்ணி கதைக்கலாம். வேற என்ன சொல்லுங்க, வேற என்ன சொல்றதுக்கு இருக்கோ. அன்றைக்கும் வந்து பார்த்ததுக்கும் இன்றைக்கும் சரியான வித்தியாசம் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா மறக்காம உங்களோட வீடுகளில் ஏதாவது ஒர்க்ஸ்கள் செய்ய இருந்தா கால் பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க, செய்வோம். என்னென்னாலும் செய்யலாம். இப்போதைக்கு நீங்களே கேட்டீங்க பேஸ்மெண்ட் செய்யறதுக்கு எவ்வளோ 2 மாதம் தானே முடியும். பார்த்தீங்க தானே எவ்வளோ நாள் பண்ணாண்டு. இப்போ சரியான வேகமாக வேலையை செய்து தரலாம். இப்போ போஷம் இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்க, நம்பர்களுக்கு அடியுங்க, செய்வோம். எல்லாமே பார்த்துக்கிட்டு உங்களுக்கு இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்து தரதுக்கு இருக்கிறோம். நல்லா சப்போர்ட் பண்ணிடலாம்.
இப்போ நான் நினைக்க கூடி பார்க்கல இவ்வளோத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. நிறைய பேர் நான் கால் பண்ணி எல்லா டீட்டெயிலும் கட்டுறீங்க. சில சில கால் எல்லாமே தூரடங்கள்லேருந்து வந்தால அது எல்லாமே என்னால் செய்ய இயலாது. ஸோ ஃபியூச்சரில் சான்ஸ் இருந்தால் பண்ணலாம். வேறு ஒன்றும் இதில் சொல்கிறதுக்கு 1 மில்லியன் தான் நான் சொல்லணும், இவ்வளோ தான். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க. நான் கட்டேன் நம்பி வாங்க சொல்லுங்க. அடுத்தது நம்பி வாங்க சந்தோஷமா போங்க, சந்தோஷமா போங்க, வெட்கப்படுறோம் அப்படியே. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட ஃப்ரெண்டாக கூட. பேஸ்மெண்ட் வேலை எப்படி ரினோவேஷன் வேலையில் செய்ய வேணும்னு டேரன் கேட்டிருந்தேன். அதுகளுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி போட்டு எப்படி நாங்கள் அந்த பேஸ்மெண்ட் செய்திருக்கோம்னு பார்க்கவே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தானே. ஸோ ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்க, பாய்ங்க, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.